மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS Institutions. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS Institutions. மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Institutions கோவை. ஹாய் இங்கிலீஷ் வியூவர்ஸ், திஸ் இஸ் கார்த்திக் ஹரி பிரசாத். இன்னைக்கு நம்ம ஷோல யார் கெஸ்டா இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து கோலி சோடா படத்துல பாத்திருப்பீங்க, அரண்மனைகள் படத்துல பாத்திருப்பீங்க, தானாக்கரன் படத்துலயும் பார்த்துருப்பீங்க. வில்லனசத்தையே ஒரு பயங்கரமாக கொடுக்கக்கூடிய மதுசூதன் ராவ் சார் தான் நம்ம கூட இருக்காரு. சார் வெல்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா சார்? எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு உங்களை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம் எங்களுக்கு தெரிய வந்தது. நீங்கள் வந்து ஆர்மியில் இருந்தீங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஆர்மியில் இருந்து எப்படி சார் சினிமாக்குள்ளே வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தோணுச்சு? மேபி மக்கள் என்னை பார்க்கணும்னு நினைக்கிறாரு சினிமாவிலே. அதுக்கு தான் வந்துட்டு ஃபேம்ன்றது என்ன தெரில. அம்மா சொன்ன பரணியில் பிறந்திருக்கேன். ஸோ மஸ்ட் ஃபேம்ன்றது மக்களை பார்க்குற ஒரு இது இருக்கு, இல்லைனா அரசியலாக இருக்கணும், இல்லைனா சினிமா, ஏதோ ஒன்று. ஸோ வித்தவுட் பிளான் இல்லை, வித்தவுட் பிளான் நான் எதுவும் நான் வாழ்க்கையில் நான் எதுவும் பிளான் பண்ணல. அப்போ அம்மா சொல்லுது, ஆக்சுவலி இந்த மூணு பசங்களும் நீ வேண்டாம் நினச்சிட்ட கூட, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு கூட நீ பிறந்துட்டேன், எது ஏதோ மருந்து சாப்பிட்டோம் ஆனால் நீ பிறந்துட்டேன். ஸோ மேபி மக்கள் எல்லாரும் மக்கள் எல்லாரும் பார்க்கணுன்ற ஒரு இது இருக்கு. ஸோ அவர் அன்பு நான் படையணுமன்ற ஒரு இது இருக்கு. ஸோ அதுக்காக இதை பிறந்திருக்கு சார். இப்போ உங்ககிட்ட பேசும்போது வந்து ரொம்ப சாஃப்டாக நீங்கள் பேசுறீங்க, சாஃப்டாக இருக்கீங்க, ஆனால் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பயங்கரமாக எங்களுக்கு டெரராக ஃபீல் ஆவீங்க. இப்படி தானா சார் நீங்கள் கேரக்டரு, இல்லை அவன் அந்த கேரக்டர்? நான் எப்படி இப்படி ஜாலியாக சுற்றிட்டு இருப்பேன், எனக்கு வேறு எந்த சுச்சுவேஷன் இருக்க மாட்டது. வாழ்க்கையை அதை சிரிச்சுட்டு தான் இருக்கிறோம். அது என்ன இது டென்ஷன் எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோம், ஒருத்தர் திட்டு என்ன பண்ண போகிறோம். சினிமா அது என் நடிப்பு படத்தில் மக்களை பார்க்கணுன்றதுக்காக நான் பண்ணுறது. இந்த காலேஜ் டைம்லேருந்து இப்படி தான் சார் ஜாலியாக இருக்கிற ஒரு கேரக்டராக இல்லை, நாங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி அந்த அந்த ஒரு அந்த இதுக்கு ஃப்ளேவர் சின்ன அந்த வயது கொஞ்சம் அடிதடி அதெல்லாம் இருக்குது. டெம்பர்மெண்ட்டு சரியாக இது, பட் சினிமா எனக்கு கற்றுக் கொடுத்தது இது. ஏன்னா சினிமாவில் இருக்கணும்னா பேஷன்ஸி, பேஷன்ஸி இருந்தால் தான் ஏதாவது சினிமா. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு விஜய் சாரை பார்த்துருப்பீங்களா சார்? எப்படி சார் உங்களுக்கு அப்போது ஒரு எதுவும் டச் பண்ணுறேன், வாக் பண்ணுறேன், இது பண்ணுறேன். ஸோ அதனால ஹீ இஸ் யங்கு. ஸோ கேட்டு ஹீ இஸ் ஃபிட். இப்போ அவரே நாலு பேர் சொல்லி கொடுப்பாங்க மாதிரி இருக்காரு சார். தானாக்காரன் பார்த்தோம், தானாக்காரன் வந்து பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தீங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லால் சார், அந்த பக்கம் அப்படியே பார்த்தா எம்எஸ் பாஸ்கர் சார், நடுவில் நீங்கள் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறது அப்படியே பெருசாக எங்களுக்கு தெரிஞ்சுது. இந்த தானாக்காரன் படத்தோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள் சார். செம ஒரே கிரவுண்டு, செம வெயில், வெயிலூர், பட் கஷ்டப்பட்டு எல்லோரும் கஷ்டப்பட்டு. ஐயோ, ஐ அப்ரிஷியேட் விக்ரம் பிரபு. வேறு என்னென்னா அந்த கேரக்டர் ஆஃப்டர் சூட் ஆனால் இன்னும் அவர் பண்ணுறது அந்த வெயில் கூட இல்லை, என்னால் அது இல்லை. அவர் நல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணது அவர் தான். ஏன்னா நமதெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு நிரலாதரும் அங்கே அங்கங்கே நமக்கு ஷார்ட் வைக்கிறதா இது கிரவுண்ட்லேயே அவர் 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 கூட சேர்ந்த அத்தனை பசங்களும் இது இனி தமிழ் டைரக்டர் இட்ஸ் குட் எக்ஸ்பீரியன்ஸு, பட் ரொம்ப கஷ்டப்பட்டார், ரொம்ப கஷ்டப்பட்டார். நான் அந்த மாதிரி வெயில் நான் எப்பவும் பார்த்ததே இல்லை. இத்தனை நாள் ஷூட்டிங் பண்ணிருக்கேன், ஹாரிபிள் ரியலி. மயக்கம் போட்டுலாம் ஊந்தாங்க அப்படின்றது நிறைய பேர். எஸ் ஓகே சார். நார்மல் இந்த காற்று அப்படி இருக்கும், காற்று கூட அப்படி அடிக்கிற பாருங்க, ஐயோ தாங்கவே முடியாது. ஜி அந்த நாங்கள் என்னென்னா கொஞ்சம் சீனியர்ஸ்ன்றதுனால காரு சைடில் வச்சு ஏசி எதிர்வாங்க உட்கார, பட் மிச்சால் பார்த்தா ஐயோன்ற மாதிரி இருக்கும் சார். அதிகமாக லால் சாரும் உங்களும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிமிலர், ஒரே மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் கேட்பாரு சார் நீங்கள் அதில் பண்ணுங்கன்னா, இது என்ன சொல்கிறது அவருக்கு, இல்லை நான் பண்ணேன் அப்பா யார் அது கேட்குறாருக்கு சார் அதில் பண்ணுங்க. ஆமாம் ரைட், நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன். லால் சார் இது உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்காரா சார் எதுவும்? இல்லை உட்காந்து நான் பேசியிருக்கேன், நான் சொல்லியிருக்கேன் அவர் சார் நிறைய பேர் இப்படி இது பண்ணுறாரு. ஸோ நான் சொல்லியிருக்கேன், அவர் சிரிக்கிறாரு கூட சேர்ந்து ஒரே கேரவன்லாம் ஷேர் பண்ணியிருக்கோம், அவர் ரூமுக்கு போயிருக்கு உட்காந்துருக்கு சார். அதே போல சுந்தர் சி சார் கூட வந்து நீங்க டிராவல் பண்ணிருக்கீங்க நிறைய. அது அது அவர்கிட்ட ஷூட்டிங் எல்லாம் அது எப்படின்னா ஒரு ஜாலி ட்ரிப், ஜாலி ட்ரிப். நாங்கள் ஷூட்டிங் பண்ணுற மாதிரி இருக்காது, ஏதோ எக்ஸ்கர்ஷன் போயிட்டு சுற்றி வந்தோமா அந்த மாதிரி இருக்கும். அது என்ன சொல்கிறது அப்படி விட்டு இப்போ ஷூட்டிங்கா, ஷூட்டிங் முடிஞ்சிருந்தா சார் மொத்தம் சார் என்ன பண்ணுறீங்க ஷூட்டிங் போ சுற்றுங்க ஜாலியாக இருக்க ஜாலியாக இருக்க. ஹீ இஸ் லைக் தட். அவங்க அங்கே ஷூட்டிங் ஸ்பாட் டென்ஷன் இருக்காது, டென்ஷன் எடுக்க மாட்டார், டென்ஷன் கொடுக்க மாட்டார், ஜாலியாக போயிட்டு இருப்பார். இப்போ இது இல்லைன்னா வா அடுத்தது போயிட்டே இருக்கலாம்.
ஸோ அந்த மாதிரி அவர் ஒவ்வொரு டைரக்டர் ஒவ்வொரு டிப்பிக்கல் இது எனக்கு கிடைச்ச அத்தனை டைரக்டர் ரியல் இது எல்லாம் சூப்பர். இப்போ நான் பொன்குமாரன் சொல்லிட்டு முருகதாசரா சொல்லிட்டு போய் பண்ணிட்டுருக்கேன். சூப்பராக இது பண்ணுறது இதை கிடச்ச டைரக்டர்ஸ் எல்லாம் எல்லாம் டெபியூ டைரக்டர் நிறையா கிடச்சிருக்காரு. ஆல் ஆர் குட் சார். ஆரம்ப கட்டத்தில் விஜய் சார் கூட படம் பண்ணியிருந்தாலும் பில்லாட்டு படத்தில் அஜித் சார் கூட ஒர்க் பண்ணியிருந்தீங்க. அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது சார்? ஹீஸ் லைக் மீ. எனக்கு தெரிஞ்சது என்ன, நான் ஒன் டே அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஷூட் பண்ணும்போது ஒன் டே ஒரு நாள் டோட்டல் ஷூட் நம்ம ரெண்டு பேரும் தான். மோஸ்ட்லி அவர் பேசும்போது ஷேர் எதை பண்ணு என்னங்க, நான் என் கண்ணாடியில் என்ன பார்த்த மாதிரி தான் இருக்குது. சேம் அந்த தாட்ஸு தாட்ஸ் அந்த மாதிரி இருக்காரு. மேபி மேலே பிறந்திருக்குங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு இதுவாக இருக்கும். பட் வெரி ஹம்பிள், ரொம்ப இது. இப்போ நான் என்னன்னா பிகினிங் விஜய் கூட பண்ணியிருக்கேன். ஆமாம், ஸ்டார்டிங்கில். அப்போ எனக்கு சினிமான்றது என்ன தெரியாது, அந்த இதில் போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு நிறைய, அதுக்கப்புறம் நான் ஓஹோ ஹீரோனா இந்த அளவு இந்த அளவு ஒரு இது இருக்குது, இது இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அஜித் சார் பெரிய ஹீரோ சொன்ன பேச அப்படி அரவிந்த் சுவாமி சார் சோம்பல் ரியலி. சார் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வில்லன் ரோல் அப்படி இல்லைன்னா அந்த போலீஸ் ரோல் இதுதான் அப்படியே வந்து தொடர்ந்து இதாக. இப்போ சினிமாவில் ஒரு விஷயம் இருக்குது சார், ஒரு ரோல் பண்ணிட்டாங்கன்னா திருப்பி திருப்பி அந்த ரோலுக்கே கூப்பிடுற அந்த ஒரு விஷயம் இருக்குது. நினச்சிருக்கீங்க போலீஸ் ரோல் நீ எத்தனை இதில் பார்த்துருக்கீங்க? ஒன்று மௌனகுரு பண்ண, மௌனகுரு ஒன்று ஓகே, அதில் கேரக்டர் ஃபஸ்ட்டு அது பார்த்துக்கிறேன். தானாக்காரன் சும்மா வந்து கூப்பிட்டு போலீஸ் நான் பண்ண மாட்டேன், வெயிட் இருக்கணும் இல்லை, அது கண்டினியூ ஒரே கேரக்டர் கொடுத்தா நான் பண்ண மாட்டேன். இன்னும் ஐ ஆம் ரெடி டு டூ எனி கேரக்டர், இது பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ்க்குன்னா பாசிட்டிவ் இன்னும் அதுபுத்தமாக பண்ணுறேன். நான் கொடுக்குறேன், என்ன கொடுக்கணும் அது கொடுத்தா பண்ணுறேன். சார் பேன் இண்டியா ஃபிலிம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ வந்துட்டு இருக்குல்ல சார், சுற்றிக்கிட்டு இருக்கு. நீங்கள் பேன் இண்டியா ஸ்டார் தான், ஏன்னா வந்து மலையாளம் தெலுங்கு தமிழ் எல்லாத்திலுமே பண்ணியிருக்கீங்க. பேன் இண்டியா மூவிஸை பற்றி இப்போ வர மூவிஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? நீங்கள் பேன் இண்டியா ஹிந்தின்றது பேன் இண்டியா ஆக மாட்டாது. இது பார்த்துக்க, ஏன்னா ஹிந்தி வந்து அங்கே தான் பார்க்குறது. பேர் இண்டியா வந்து சவுத் இண்டியா, சவுத் இண்டியன்ஸ் தான் வரும் அந்த சேர். ஏன்னா சவுத் இண்டியா படம் வந்தால் இப்போ பாரு, தெலுங்கில் வந்தால் தமிழில் வந்தால் கன்னடா, ஒவ்வொரு லாங்குவேஜ் வந்து எல்லா இப்போ தமிழ் சூர்யா படம், கார்த்திக் படம், விஜய் சார் படம், அஜித் சார் எல்லாம் த்ரோட் ரிலீஸ் ஆகும். இப்போ தெலுங்கில் ரிலீஸ் ஆகும். ஸோ இப்போ என்னென்னா இவர் இதெல்லாம் விட்டுட்டு டைரெக்ட் பாலிவுட்டில் நடக்கப்பட்டுட்டார். ஸோ திஸ் இஸ் த பேன் இண்டியா. நம்ம நாலு ஸ்டேட் சவுத் ஸ்டேட், சவுத் ஸ்டேட்ஸ் மேபி ரூல் பண்ணுறோம் பாலிவுட்டாக. ஏன்னா இப்போ பார்த்தா தான் இருக்குது, கேஜிஎஃப் ஆகட்டமோ, ஆர்ஆர் ஆகட்டமோ, கேஜி புஷ்பா ஆகட்டமோ, இன்னும் நிறையா வந்துகிட்டே இருக்கும். சார் இப்போ நீங்கள் இந்த இத்தனை மொழியில் படம் பண்ணிகிட்டு இருக்கீங்களா சார், தமிழ் தெலுங்கு மலையாளம் இப்படின்னு சொல்லிட்டு, இப்போது எந்த இண்டஸ்ட்ரி உங்களுக்கு ரொம்ப ஒரு செக்யூரான இண்டஸ்ட்ரியாக ஒரு ஜாலியான இண்டஸ்ட்ரி? எனக்கு எல்லா இண்டஸ்ட்ரியும் நல்லா தான் இருக்குது. பட் நான் பிறந்த இது கர்நாடகா, அதனால் பிடிக்கவனே தமிழ்நாடு வாழ்க்கை கொடுக்குற இது. சார் நீங்கள் சொன்னீங்க எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நான் பண்ணுவேன், ஆனால் அதில் ரோல் வந்து வெயிட்டேஜாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் சொன்னீங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் ரோல் அப்படின்றது இருக்கும்ல சார், அது என்ன மாதிரி ரோல் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு ட்ரீம் ரோல் இதுக்கு முன்னாடி ஒரு இதில் சொன்னிருந்தேன், ஒரு சங்கர படம் டைப்பு, ஒரு சிவகுமார் சார் பண்ணது அந்த சிந்து பைரவி டைப்பு சம்திங், ஏன்னா எது கொடுத்தாலும் பண்ணுவாயுவான் அப்படிங்கிற ஒரு இது. அது அந்த அந்த ரோல் தான், இப்போ எந்த ரோல் எது கொடுத்தாலும் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஆனால் ட்ரீம்ன்றது என்ன, அதாவது சொன்னால ட்ரீம் நிறைய பண்ணுறோம்ப்பா, எல்லாம் முடியாது, ட்ரீம்ஸ் எல்லாம் இது பண்ண முடியாது, ட்ரீம்ஸ் பார்க்குறது தான். சூப்பர் சார், நைஸ் சார். அடுத்த வெப்சீரிஸ்க்கு அடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட் சார் போயிட்டுருக்கு? நீங்கள் கோலி சோடா வெப்சீரிஸ் சொன்னீங்க, அதுக்கு அடுத்த இப்போ அகிலன்ஸ் இங்கே போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு ஏஜென்ட்டு நாகார்ஜுன சார் பையன் அகில், அவர் தான் தெலுங்கு போயிட்டுருக்கு. விக்ராந்த்ரோனா கன்னடா ரிலீஸ் ரெடி, இது இட் இஸ் ஆல்சோ பேர் இண்டியா மூவி. சுதீப் சார் செம்மா இருக்கும் அது, அது சூப்பராக இருக்கும். ஓகே, நான் ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், நான் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு 18 to 22 days பண்ணியிருக்காருலே. ஸோ லாக்டவுன் டைமில் ஃபஸ்ட் பண்ண படம் அது.
சார், பர்சனலாக ஒரு க்வெஸ்சன் கேட்கணும் அப்படின்னு நினச்சி, ஏன்னா மிலிட்ரி மேன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 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 இதில் இருப்பாங்க, ஒரு கம்ஃபர்ட்டு, இப்படி இப்படி தான் நடந்துக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அவங்க ஃபேமிலிலையும் அப்படி தான் இருப்பாங்க. பட் நீங்கள் சினிமா போகிறேன் அப்படின்னும் போது உங்கள் வீட்டில் என்ன சார் சொன்னாங்க இந்த ஃபீல்? எனக்கு யாரும் ஒரு இது கொடுக்கல, நீ சினிமாவில் போறியா? என் வீட்டில் நான் ஆர்மிக்கு போனதே என் வீட்டில் தெரியாது. இந்த முதல் இந்த கொஞ்சம் கிராமத்து பையன் ஆக்சுவலி. ஸோ அந்த இதில் நான் மோஸ்ட்லி யாருக்கும் தெரியாது, நான் ஆர்மிக்கு போய் ஒரு 7-8-9 மாதம் 9 மாதத்துக்கு அப்புறம் தெரிஞ்சுது, நான் வந்ததுக்கப்புறம் தான். ஸோ என் லைஃபு என் கையில் தான் இருக்கு. என் லைஃப் வந்து யாரும் பிளான் பண்ணல, நம்ம அம்மா அப்பா யாரும் இது பண்ணதில்லை. இது தானா இந்த ஆண்டவன் பிளான் பண்ணது தான், அதுதான் நினைக்கிறேன். ரஜினி சார் சொல்கிறாரு, ஆண்டவன் சொல்லுவார் நான் செய்வேன், அந்த மாதிரி தான் இந்த ஆண்டவன் கொண்டு போயிட்டுருக்கேன், நான் அப்படியே போயிட்டுருக்கேன். தமிழ் சினிமாவை கம்பேர் பண்ணும்போது தெலுங்கு சினிமாவில் வந்து ஆக்ஷன் ரொம்ப வந்து அதிகமாக இருக்கும், ஆடியன்ஸ்க்கும் அந்த ஆக்ஷன் ரொம்ப பிடிக்கும். இங்கே ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் சீன்ஸ் தான், இப்போ ஃபைட்ஸு உங்களுக்கு வில்லனுக்கு இருக்கும், அங்கே நடிக்கும் போது அதிகமாக இருக்கும் இல்லையா சார்? எப்படி சார் இருக்குது ரெண்டுத்தையும் நீங்கள் பார்க்கும்போது? தெலுங்குலேயும் நிறைய ஹீரோஸ் இருக்காரு. இப்போ ஒரு இன்னும் பாருங்கள், ராம் சிரஞ்சீவி சார் அந்த இதில் எடுத்தால் கிட்டத்தட்ட ஒரு 6-7-8 மெம்பர்ஸ் எல்லாம் ஃபிட்டாக இருப்பார். ஏன்னா அவர் ஃபேமிலி முதலேருந்து என்னென்னா அந்த ஃபேமிலியிலேருந்து வந்துட்டு இருக்காரு. இன்னொன்று அந்த ஃபிட்னஸ் கான்ஷியஸு, ஒரு அந்த ரசிகர் ரொம்ப அதிகம் அந்த ஃபேமிலி. அப்போ இந்த ஒரு 40 இயர்ஸ் இருந்தால் இந்த இன்னொன்று தெலுங்கு தேசிய பாட்டு வச்சு NTR. ஸோ அது என்ன அவரெல்லாம் இருப்பார்ல. ஸோ படம் கொஞ்சம் அப்படி இப்படின்னா கூட படம் ஓடிட்டு இருக்கோம். பட் இப்போ கொஞ்சம் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு, படம் கொஞ்சம் சரியில்லாமல் இது பண்ணுறாரு. ஸோ அங்கும் நல்லா பண்ணுறாரு, இங்கும் நல்லா பண்ணிருக்காரு. இப்போ விஜய் சார் என்ன பண்ணுறது, அழகாக பண்ணுறாரு அவர் ஃபைட்ஸ். அதெல்லாம் அப்போவே பண்ணது நான் அந்த டைம்லேயே பார்த்தேன் நான் பண்ணும்போது. ஸோ அது விரும்பி பண்ணுறாரு பாரு, யாராவது விரும்பி பண்ணுறாரோ அந்த ஃபஸ்ட்டு அந்த விருப்பம் விரும்பி ஃபேஷன் இருக்கு, நான் பண்ணணுமா இந்த மாதிரி பண்ண அப்படி இருந்தால் ஸோ டெஃபினட்டாக எல்லா ஹீரோஸ் பண்ணலாம். இப்போ எல்லா ஹீரோஸ் பண்ணலாமே, அதில் என்ன ஹீரோஸ் பண்ண மாட்டேன் நல்லா. இதான் ஐ திங்க் ஃபஸ்ட் டைம் ஃபைட்டர்ஸ்க்கு ஒரு நேஷ்னல் அவார்டு வந்திருக்கு, அன்பு அருவி ஃபைட் மாஸ்டர்ஸ், அன்பு அருவி மாஸ்டர்ஸ். இப்போ கேஜி பாரு, இப்போ எந்த மாதிரி இருக்குது? நான் அவரை மோஸ்ட்லி அங்கே பார்த்துருக்கேன், விட்டுட்டு இது சீன் சொல்லிட்டு அவர் விட்டுட்டா தே ஆர் டேக்கிங் த டர்ன், அவர் எடுத்துட்டு இருப்பார் பண்ணுறதுக்கு அவர் விரும்புகிறாரு. நான் இன்னும் பா நீ நான் ரெடி, நான் பண்ணுறதுக்கு என்ன தான் துணிஞ்சு ஏதாவது இவர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வந்தப்போ ஆட்டோமேட்டிக்காக அது டூ சைட்ஸ் கரெக்டாக இருந்தால் அப்படியே ஏறும். இல்லைன்னா இல்லை, இப்போ வர ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் நல்லா ஃபைட்ஸுக்காக நல்லா ஒரு இது பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்னா அடுத்தவர் நம்ம பார்க்கணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் வளரணுமான்ற ஒரு ஆசை நிறைய இருக்குது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லேயே. குட் சார், நீங்கள் சூப்பர் ஸ்டார் டைலாக்லாம் இப்போ சொன்னீங்க, எங்களுக்கு ஆஸ் ஆடியன்ஸாக விருப்பம் இருக்குது நீங்கள் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு வில்லனாக பண்ணணும் அப்படிங்கிற விஷயம், இது வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன், அது தானாக நடக்கணும். நான் சொன்னேன் நான் எதுவும் பிளான் பண்ண மாட்டேன், வந்தால் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அது ஒன்றும் இல்லை. இப்போ நிறைய ஆசைகள் இருக்கும், ஆசையெல்லாம் தீரமாட்டாகும், அது தீர்த்தது அவர் தான். ஸோ வந்தால் பண்ணுறேன், எல்லோரும் கூட பண்ணுவேன். இப்போ விஜய் கூட ஆக்சுவலி விஜய் கூட பண்ணுற ஒரு ஆசை என்ன தெரியுமா, மூணு படம் அவர் கூட அங்கே பண்ணியிருக்கேன். ஓகே, விஜய்க்கு ஆப்போசிட்டாக பண்ணுற ஒரு ஆசை இருக்குது, ஆசை இருக்குது. ஆ, நான் கிட்டத்தட்ட ஏன் விஜய் பார்த்து கூட மேபி 25 இயர்ஸ் மேலே இருக்கும். ஓ, அப்போ அந்த ஷூட்டிங் ஸ்பாட் அப்போ அது அதுக்கப்புறமா பார்க்கல, நான் பண்ணால் ஆப்போசிட் அவருக்கு பண்ணும். அஜித் சார் எல்லாரும் பண்ணப்பட்ட ஃபஸ்ட் அஜித் சார் மீட் பண்ணதும் அதுக்கப்புறம் அந்த பில்லாவுக்கு அப்புறமா மீட் பண்ணலையா சார்? இல்லை அவரு மீட் பண்ண வாய்ப்பு ஏதாவது இல்லை? இல்லை, பில்லா அப்புறம் மீட் பண்ணல. ரொம்ப சந்தோஷம் சார் உங்கள் கூட பேசினது, இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணோம், ரொம்பவே மனசுக்கு நெருக்கமாகவும் இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் த டைம் சார், தேங்க்ஸ் ஃபார் ஜோகப்பா. எல்லாமே இருக்கு மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS Institutions, மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS Institutions, மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Institutions கோவை.